அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அயோத்தி ராமர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான அதிசயங்களை, இதுவரைக்கும் யாரும் அறிந்திடாத விஷயங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல சுவாரஸ்யத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ராமன் கடவுளை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீராம் என்று 3 முறை பதிவிடுங்க. மதம் இந்தியாவின் ஆன்மா. இந்த நிலம் அதன் தெய்வீகத்திற்காக போற்றப்படுவதில் ஆச்சரியம் இல்லைங்க. நாட்டிற்குள்ளும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் இந்தியாவின் காற்றில் இருக்கும் தெய்வீக ஒளியை அனுபவிப்பதை நிறுத்த முடியாதுங்க. ராமர் கிருஷ்ணர் போன்ற கடவுள்களின் தேசம் என்று அழைக்கப்படும் இதே நிலம் என்பது மக்களின் அன்றாட பிரார்த்தனையின் ஒரு பகுதியாக வழிபடப்படுதுங்க. மற்றும் பல கடவுள்களை வணங்குதுங்க. குறிப்பாக பகவான் ராம் என்று அழைக்கப்படும் ராமர் இந்தியாவில் ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறாருங்க. அதனால தான் அவர் பிறந்த இடமான அயோத்தியில் அசாதாரணமான பரவலானதுங்க. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி முடிக்கப்படும் என்ற செய்தி வெளியானதில் இருந்து அயோத்தி சுற்றுப்பயண பேக்கேஜ்களுக்கான விசாரணைகள் ஏற்கனவே அதிகரித்து வருதுங்க. இப்போது அதன் திறப்பு விழாவினால் மக்கள் அயோத்திக்கு வந்து தங்கள் அன்புக்குரிய ராமருக்கு அஞ்சலி செலுத்த அதிக ஆர்வத்துடன் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இந்தியாவில் கோவில் கட்டுவது என்பது புதியதோ அல்லது வாழ்நாளில் ஒருமுறை நடக்கும் நிகழ்வோ அல்லங்க. இருப்பினும் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது வேறுபட்டதுங்க. ஏனெனில் அதன் கட்டுமானத்திற்கு பின்னால் நீண்ட காத்திருப்பு உள்ளதுங்க. ராமர் அயோத்தியின் அடையாளத்துடன் அயோத்தியில் உள்ள இந்த கோவிலின் வரலாறும் முக்கியமானதுங்க. ஏனெனில் இது போராட்டம், பின்னடைவுகள் மற்றும் தீர்ப்பில் நீண்டகால தாமதம் ஆகியவற்றை கொண்டுள்ளதுங்க. இந்தியாவில் பல்வேறு கோவில்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் கலை, சிற்பம், சிலை, கட்டுமான சகாப்தம் போன்றவற்றின் தனித்தன்மையை குறிக்குதுங்க. ஆனால் அயோத்தி பல விஷயங்களில் மைல்கள் முன்னால் உள்ளதுங்க. அதனால தான் இது உலகின் 8 அதிசயங்களாக கருதப்படுதுங்க. இந்த கட்டுரையில் தொடர்ந்து நாம் அயோத்தியில் ராமர் கோவில் சிறப்பு வாய்ந்தது என்பதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஏனெனில் இது உங்களுக்கு ஒரு பெரிய அளவிற்கு அயோத்தி சுற்றுலா வழிகாட்டியாக விளங்குங்க. அயோத்தி ராமஜென்ம பூமி வட இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்றான உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாநிலம் ஏற்கனவே ஒரு சிறந்த மத முக்கியத்துவத்தை கொண்டு இருக்குதுங்க. மற்றும் அதன் வரலாற்று பாரம்பரியத்திற்கும், குறிப்பாக இந்து புராணங்களுக்கும் பெயர் பெற்றதுங்க. லக்னோவிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் அயோத்தி இருப்பதால் வரலாற்று ரீதியாக அறியப்பட்ட நகரம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரான லக்னோவால் அயோத்தியை நெருக்கமாக புரிந்து கொள்ள முடியுங்க. அயோத்தியின் புவியியல் விவசாயத்திற்கு மிகவும் பொருத்தமானதுங்க. மேலும் அது சரயு நதியின் அருகாமையில் இருப்பதால் அது மிகவும் பொருத்தமானதுங்க. இங்கு நிலப்பரப்பு தட்டையானது மற்றும் நிலம் வளமானதுங்க. அயோத்தி வழியாக ஓடும் சரயு நதி ராமர் நகரத்தின் காட்சிகளை மேம்படுத்துதுங்க. மற்றும் பல திசைகளில் இருந்து வசீகரிக்கும் காட்சிகளை வழங்குதுங்க. இந்தியாவில் உள்ள பல நதிகளைப் போலவே சரயுவும் ராமர் மற்றும் ராமாயணத்துடன் இணைந்த ஒரு புனித நதியாக கருதப்படுதுங்க. காலநிலையை பொறுத்தவரை அயோத்தி ஈரப்பதமான மிதவெப்ப மண்டல காலநிலையை கொண்டிருப்பதாக கூறலாங்க. இதில் 30 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வழக்கமாக ஜூலையில் வரும் மற்றும் செப்டம்பர் வரை செல்லும் பருவமழையின் போது நகரத்தில் சராசரிக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். மறுபுறம் நவம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான அயோத்தியின் குளிர்காலம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குளிர்ச்சியாக இருக்கும். சிறந்த பருவத்தை தேர்வு செய்ய உங்கள் வாரணாசி அயோத்தி டூர் பேக்கேஜை மிகவும் தொழில்முறை ஏஜென்சியில் இருந்து தேர்வு செய்ய வேண்டுங்க. இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள மக்கள் அயோத்தியை புராண மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த பல அடையாளங்களாக அங்கீகரிக்கிறாங்க. ராமரின் ஜென்மபூமி தவிர கனக் பவன், ஹனுமான் கர்கி, கனக் பவன், நாகேஸ்வர்நாத் கோவில் போன்ற சில பிரபலமான கோவில்களும் இதில் இருக்குதுங்க. யாத்ரீகர்களுக்கு பல இடங்கள் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு
ஏராளமான சுற்றுலா பொருட்கள் இருக்குதுங்க. அயோத்தியின் பாரம்பரியம் பண்டைய இந்திய புராணங்களில் அடித்தளமாக உள்ளது மற்றும் அதன் வரலாறு ராமர் சகாப்தத்தில் இருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையதுங்க. இந்து மதம் கடவுள்களின் அவதாரங்களை பற்றி பேசுதுங்க. அவற்றில் விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் மிகவும் பிரபலமானது. விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ராமரும் ஒருவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதுங்க. விஷ்ணு பகவான் ராமர் வடிவில் இங்கு வசித்ததால் அயோத்திக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குதுங்க. இதிகாசமான ராமாயணத்தில் இருந்து ராமரின் முழு வாழ்க்கை கதையும் நமக்கு தெரியுங்க. ஸ்ரீ ராமரின் நினைவுகளை உயிர்ப்பிக்கும் பல இடங்களை அயோத்தியில் நீங்கள் காணலாங்க. அவர் பிறந்தது முதல் 14 ஆண்டுகள் வனவாசம் வரை, வனவாசம் முதல் அயோத்திக்கு திரும்புவது வரை, அவரது மனைவி மாதா சீதாவை பிரிந்தது, பின்னர் சரயு நதியில் உள்ள அவரது சமாதி, உங்கள் அயோத்தி சுற்றுலா வழிகாட்டியில் இவை அனைத்தும் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டுங்க. ராம ஜென்ம பூமி அல்லது பிறந்த இடம் இந்திய மக்களின் மகத்தான மரியாதையையும் அன்பையும் கொண்டு இருக்குதுங்க. ஸ்ரீராமர் பிறந்த இடம் வரலாற்று மற்றும் மத பாரம்பரியத்தை கொண்டுள்ளது மற்றும் இந்த நிலைப்பாட்டில் இருந்து இந்த கோவில் இந்தியாவின் மிக முக்கியமான பாரம்பரியமாக மாறியுள்ளதுங்க. இருப்பினும் கலை, இசை, கவிதை, சிற்பங்கள் போன்ற பல அம்சங்களிலும் நகரின் பாரம்பரியம் பெருகி காட்சிப்படுத்தப்படுதுங்க. புதிதாக கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோவில் ராமன் முற்று ராமாயணத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் சித்தரிக்கிறதுங்க மற்றும் முந்தைய காலத்தின் வரலாறு மற்றும் புராணங்களின் சாரத்தை கொண்டு இருக்குதுங்க. புதிய கோவிலை கட்டும்போது பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்களின் கட்டிடக்கலை சிறப்பையும் நீங்கள் பார்க்கிறீங்க. கலை, சிற்பம், பொறியியல், நுணுக்கம் மற்றும் மதம் மற்றும் வரலாற்று புரிதல் ஆகியவற்றின் கலவையே வேறு எங்கும் காண்பது அறிந்துங்க. ராமர் கடவுள் இந்தியாவில் நித்தியமாக வணங்கப்படும் மற்றும் மதிக்கப்படும் தெய்வங்க. ராமரை வழிபடுபவர்கள், ராமரை பின்பற்றுபவர்கள் மற்றும் ராமரை தங்கள் இதயங்களில் வைத்திருப்போர் அனைவருக்கும் அயோத்தி ராமர் கோவில் ஒரு தெய்வீக தலமாகுங்க. இப்போது இந்தியா முதன்மையாக ஒரு இந்து நிலம் மற்றும் ஒரு மதமாக இந்து மதம் முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்களை கொண்டிருப்பதால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கோவிலும் பொருத்தமானதுங்க. பல யாத்ரீகர்கள் காசி, கயா, பிரயாக், அயோத்தி சுற்றுப்பயண பொதியை தேர்ந்தெடுத்து அனைத்தையும் உள்ளடக்கிய யாத்திரையாக மாற்றுவதில் ஆச்சரியம் இல்லைங்க. எனவே அயோத்தியின் ராமர் கோவில் அது வரலாற்றுக்கு முற்பட்டதாக இருந்தாலும் சரி, புதிதாக கட்டப்பட்டதாக இருந்தாலும் சரி, இன்று இந்தியாவில் மிகவும் தெய்வீகமான இடமாக உள்ளது. அயோத்திக்கு பயணம் செய்வது மிகவும் எளிமையானது. அயோத்தி ஏற்கனவே சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் மூலம் நன்கு இணைக்கப்பட்டிருக்குதுங்க. இருப்பினும் புதிய ராமர் கோவில் கட்டப்பட்டதில் இருந்து இந்திய அரசு அதை மேலும் எளிதாக்கி இருக்குதுங்க. நீங்கள் நாட்டின் எந்த மூலையிலும் இருக்கலாம் அல்லது இந்தியாவின் எந்த பகுதியிலும் வசிக்கலாங்க. அயோத்தியை அடைய வசதியாக இணைப்புகளை காணலாங்க. இருப்பினும் அயோத்தி சுற்றுப்பயண பொதிகளுக்கு இனிமையான கூடுதலாக பைசாபாத்தில் உள்ள அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட விமான நிலையமாகுங்க. முன்பு பைசாபாத் என்று அழைக்கப்பட்ட இந்த விமான நிலையம் இப்போது அயோத்தி விமான நிலையம் என்று அழைக்கப்படுதுங்க. இருப்பினும் தற்போது சில விமானங்கள் மட்டுமே திறக்கப்பட்டிருக்குதுங்க. விமானத்தில் பயணம் செய்வது உங்கள் விருப்பமாக இருந்தால் நீங்கள் லக்னோ விமான நிலையத்தில் இறக்கிவிட்டு 130 கிலோமீட்டர் தூரத்தில் அயோத்தியை அடைய ஒரு டாக்ஸி வாடகைக்கு எடுக்கலாங்க. ரயிலில் அயோத்தியை அடைவது சவாலானது அல்ல. அயோத்தி என்பது மும்பை, சென்னை, கொல்கத்தா மற்றும் டெல்லி போன்ற இந்தியாவின் பெருநகரங்களுடன் அதிசயமாக நன்றாக இணைக்கும் ஒரு சந்திப்பாகுங்க. மேலும் தொடர்ந்து ரயில்களை இயக்குகிறதுங்க. உங்கள் பயண ஏஜென்சியிடம் உங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும்படி கேட்கலாம் அல்லது ரயில்வேயின் முன்பதிவு இணையதளத்திலிருந்து நேரடியாக முன்பதிவு செய்யலாங்க. அயோத்தி சாலை வழியாக சரியான முறையில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் உங்கள் நோக்கத்திற்காக ஏராளமான பேருந்துகள் மற்றும் டாக்ஸிகள் இருக்குதுங்க. ராம் ஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ரா அறக்கட்டளையின் சார்பில் ₹2000 கோடிக்கும் அதிகமாக நிதி பெறப்பட்டு அயோத்தியில் ராமர் கோவில் அமைக்கும் பணி நடந்து முடிந்து இப்பொழுது அந்த கோவிலும் திறக்கப்பட்டதுங்க. ராமர் பிறந்த இடமான அயோத்தியின் ராம ஜென்ம பூமியில் ஸ்ரீ ராமபிரானுக்கு பிரம்மாண்ட கோவில் கட்டப்பட்டதுங்க. இக்கோவிலின் பூமி பூஜை 2020 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றதுங்க. 1000 கோடி செலவுல கட்டப்பட்டு வந்த இந்த கோவில் மொத்தம் 8.7 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டதாகுங்க. இதில் 57,400 சதுர அடியில் கோவில் கட்டிடம் அமைக்கப்பட்டு இருக்குதுங்க. 360 அடி நீளமும் 235 அடி அகலமும் 161 அடி உயரமும் கொண்டதாக இக்கோவில் அமைக்கப்பட்டு வந்ததுங்க. 3 அடுக்குகளை கொண்ட இந்த கோவிலில் கீழ்த்தளத்தில் 160 அறைகளும் முதல் தளத்தில் 132 அறைகளும் இரண்டாவது தளத்தில்
74 அறைகளும் உள்ளதுங்க. இந்த கோவிலுக்கு மொத்தம் 12 நுழைவு வாயில்கள் இருக்குதுங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது கருங்காலியாலான மோதிரத்தை தான் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறீங்க. இந்த மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டது, மேலும் தங்கத்தால் முலாம் பூசப்பட்டிருக்குதுங்க. இந்த மோதிரத்தை ஆண் பெண் என இரு பாலரும் அணியலாம், மேலும் அட்ஜஸ்டபிள் டைப்ல செஞ்சிருக்காங்க. நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸ்ல இந்த மோதிரம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் மிக குறைந்த விலைக்கு, அதாவது 250 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் கொரியர் சர்வீஸ் 50 ரூபாய் மட்டும்தாங்க. உங்களுக்கு இந்த கருங்காலியாலான மோதிரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த கருங்காலியாலான மோதிரத்தை நீங்க வாங்கிக்கலாங்க.